ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ், கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. உங்களோட தலை, கழுத்து, முதுகு, அதாவது ஸ்பைனல் கார்ட், இது மூணுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதாவது க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ்ல நம்பர் கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் எந்த நம்பர் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 500 இருந்து ஸ்டார்ட் பண்ணனா 500, 499, 498. பொறுமையா கவுண்ட் பண்ணுங்க. ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ற நம்பர் மேல முழு கவனத்தை வைங்க. பொறுமையா தான் கவுண்ட் பண்ணணும். ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ற நம்பரை கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. 500னா 500 என் கண் முன்னாடி தெரியணும். 499 கண் முன்னாடி தெரியணும். 498 கண் முன்னாடி தெரியணும். அதே மாதிரி கவுண்ட் பண்ணும்போது நாக்கசைவு இல்லாம கவுண்ட் பண்ணணும். நம்ம கையில 10 hours புக்கை வச்சுட்டு படிக்கிறதை விட ஒரே 1 hour படித்தாலும் சரி, முழு கவனத்தோடு படித்தோன்னா ஈஸியாக அதிகமான விஷயத்தை நம்ம படிக்க முடியும். அப்போ தேவைப்படுறது கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷனோட நம்ம கிளாஸை கவனிச்சோன்னா நல்லா புரியும், நல்லா ஞாபகத்தில் இருக்கும், மறக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஸோ முழு கவனத்தோடு இதை செய்யுங்க. இது பர்சனலாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக செய்கிற ஒரு மென்டல் எக்ஸசைஸ். எந்த அளவுக்கு சின்சியராக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு 100% கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். கான்சன்ட்ரேஷனும் உங்களோட திறமையும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட திறமை அதிகமாக இருக்கும். ஸோ பர்சனலாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக செய்கிறீங்க. பொறுமையாக நம்பர்ஸ் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற வரைக்கும் இதை கண்டினியூவாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது நாக்கசைவு இல்லாம கவுண்ட் பண்ணுங்க. நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது நாக்கசைவு இல்லாம கவுண்ட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸ். உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகணும். அதிகமாக உழைக்கிறதுனால மட்டும் ஜெயிக்க முடியாது, கூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது மட்டும்தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்போ நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். அதை அதிகப்படுத்துறதுக்கு சயின்டிஸ்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான வழி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிட்ட மாதிரி இப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி திங்க் பண்ண சொல்கிறாங்க. இதை ரிப்பீட்டடாக நம்ம திங்க் பண்ண நம்மளோட ஆள் மனசில் ஸ்ட்ராங்காக பதியும். அதனால் சீக்கிரமே அது ரியல் வேர்ல்டில் 100% நடக்குது
அப்படின்றத சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. ஸோ அதனால நமக்கு இப்ப என்ன வேணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, அப்போ கவர்மெண்ட்ல வேலை வேணும், அவ்வளவுதானே. ஸோ அப்ப நீங்க இமேஜின் பண்ணுங்க என்ன நினைக்கணும்னா, உங்களுக்கு கவர்மெண்ட்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்க போஸ்டிங் பிரான்ச் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பிரான்ச்சா இருக்கு, நீங்க அங்க என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றீங்க, உங்க கூட இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மக்களா இருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றீங்க, அங்க வேலை பார்க்கறதே உங்களுக்கு தெரியல, ஒரு மாசம் ஓடிடுச்சு, உங்களோட சம்பளம் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நீங்க வாங்கிருக்கீங்க, இந்த சேலரிய கவுண்ட் பண்றீங்க கையில இருக்கு, சேலரிய கவுண்ட் பண்றீங்க, கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வெயிட், உங்க கையில இருக்க சேலரியோட வெயிட்டை நீங்க ஃபீல் பண்றீங்க, அதே மாதிரி அந்த சேலரிய தொட்டு எண்ணும் போது, ரூபாவை எண்ணும் போது, அந்த ஒரு ரூபா நோட்டை எண்ணும் போதும் உங்களுக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவு சந்தோஷம் இருக்கும் மனசுல, அது அப்படியே உண்மையா இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி திங்க் பண்ணுங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப டீப்பா, அதாவது ரொம்ப ஆழ்ந்து, ரொம்ப அதனால இன்வால்மெண்டோட, சரிங்களா, ரொம்ப சீரியஸா இதை எடுத்துக்கிட்டு இதை நீங்க திங்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு 100% உங்க ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல எந்த விஷயத்த நம்ம பதிய வச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் நடக்குது. இதைதான் எல்லா சயின்டிஸ்டுங்களும் சொல்லியிருக்காங்க, இதைதான் நம்ம அப்துல் கலாமும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதைதான் நம்ம கிளாஸ்ல ஃபாலோ பண்றோம். இதை நாம சின்சியரா செய்யணும், உங்களுக்காக இது செய்யறீங்க, உங்களை நான் மானிட்டர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, சின்சியரா செய்யுங்க. வேலை கிடைச்சாச்சு, கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சேலரி வந்துருச்சு, எண்ணி பாக்குறீங்க, எண்ணும் போது உண்மையா உங்களுக்கு எந்த மாதிரி மனசுலயும் சரி உடம்புலயும் சரி உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குமோ, பிளசன்ட் இருக்குமோ, என்ஜாய்மெண்ட் இருக்குமோ, ஒவ்வொரு செல்ஸும் அதை ரியலிஸ்டிக்கா இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி திங்க் பண்ணணும். உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸும், பாடி செல்ஸும் வந்து இப்ப உண்மையா அது நடந்துட்டு இருக்க மாதிரி திங்க் பண்ணணும். இதை நீங்க யோசிக்க 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 உங்க ஆழ் மனசுல ஸ்ட்ராங்கா பதியும், ஸ்ட்ராங்கா பதியுற விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். நான் சொல்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. Slowly open your eyes. Slowly open your eyes. Okay, இப்ப நம்ம பார்க்க போறது TNPSCல வந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து என்ன மாதிரி மாடல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம், சரிங்களா. அதுல
ஸ்கொயர் ரூட்ஸ் வச்சு கேள்வி கேட்கறாங்க. எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் வச்சு கேக்குறாங்க. ஸ்கொயர் ரூட் இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, 42ன்ற நம்பர் இருக்கு சரியா, பிளஸ் இங்க போட்டுட்டு அகைன் இங்க ஸ்கொயர் ரூட் வந்து 42 சரியா, அகைன் வந்து பிளஸ் போட்டு அதாவது ஸ்கொயர் ரூட்ல 42. இப்ப என்னன்னா இது கண்டினியூஸா இந்த மாதிரி அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. இதோட ஆன்சர் என்னன்னு கேள்வி கேட்கறாங்க எக்ஸாம்ல. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க சரியா. இது ஆக்சுவலா நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மூலமா இதை சால்வ் பண்ணுவோம். இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனையும் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு வச்சு நாம அதை லென்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு சால்வ் பண்ணுவோம். டிஎன்பிசில இருக்க அந்த க்வெஸ்சன்ஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு பர்ஃபெக்டா ஆன்சர் வர மாதிரி கொடுக்குறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 42-ஐ நீங்க பிரிக்கிறீங்க. பிரிக்கும் போது என்ன வரும் உங்களுக்கு, 42-ஐ நான் ரெண்டு பக்க நம்பரா பிரிச்சா எனக்கு என்ன வரும், அதாவது 42-ன்றத அடுத்தடுத்த நம்பரா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கலாம், 6×7 பிரிக்கலாமா இல்லையா, அடுத்தடுத்த நம்பரா பக்கத்து பக்கத்து நம்பரா பிரிக்கிறது வந்து 6×7 பிரிக்கலாமா. அப்போ இப்ப நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க எல்லாத்தையும் ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு பிளஸ் கொடுத்து திருப்பி ஸ்கொயர் ரூட்குள்ள அதே நம்பர், திருப்பி பிளஸ் திருப்பி ஸ்கொயர் ரூட்குள்ள அதே நம்பர். இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம லென்தா போட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை போடும். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. 42 என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த நம்பரா பிரிங்க. அடுத்திருக்க நம்பரா பிரிச்சா என்ன வரும், 6×7 கரெக்டா. இங்க எனக்கு என்ன சிம்பிள் இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இது பிளஸ் இருக்குறதுனால இதுல எது பெரிய நம்பர், 7, அதான் ஆன்சர். புரியுதுங்களா? இதை நான் வந்து குவாட்ரடிக் ஈக்வேஷன்ல போட்டு உங்களுக்கு சொல்லலாம், வேண்டாம்னு போய் எதுக்கு நமக்கு ஷார்ட்கட்டே போடலாம் போயிடலாம். ஏன்னா சில பேருக்கு நான் சொல்லும் போது ஒரு குழப்பம் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சரியா. அதெல்லாம் வேண்டாம், எக்ஸாம் இந்த மாதிரி மாடல்ல கேட்டிருக்காங்க சரியா, நீங்க பார்த்தோன்னா போட்டு போயிட்டே இருங்க. இன்னும் நான் வேற மாதிரி எனக்கு சார் எனக்கு திருக்கி வராது சார், ஏன்னா எனக்கு டேபிள்ஸ் கொஞ்சம் பிரச்சனை சார், அதனால என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் வழி சொல்றேன். 42 இருக்கா, 42க்கு அடுத்து வர நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது, 49-ஆ, அதோட அது ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 7-ஆ, அதான் ஆன்சர். புரியுதா சொல்றது, ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு இந்த 42-ஐ அடுத்தடுத்த நம்பரா பிரிச்சுங்க, பிரிச்சா பக்கத்துல வர ரெண்டு நம்பரா பிரிக்கிறீங்க, பிரிக்கும் போது 6 வருது 7 வருது. இங்க பிளஸ் வர்றதுனால, பிளஸ் வர்றதுனால என்ன பண்ணோம், பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பர் ஏத்தி இது ரெண்டுல 7, அதான் ஆன்சர். புரியுதா சொல்றது, சப்போஸ் எனக்கு பிரிக்க தெரியல சார், தெரியல சார், ஏன்னா டேபிள்ஸ் வராது சார், எனக்கு மேக்ஸே வராது சார், மேக்ஸே வராதுனா கூட அட்லீஸ்ட் நமக்கு ஸ்கொயர் தெரியும்ல, அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம்ல. அப்போ 42க்கு அடுத்து வர இமீடியட்டா வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாக்குறோம், 49. 49 ஸ்கொயர் ரூட் என்ன, 49 தானே, 42க்கு அப்புறமா வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சோ அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும் எனக்கு, 7, அதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சோ அப்ப இந்த மாதிரி எக்ஸாம்ல கொடுக்குற எந்த கேள்வி கொடுத்தாலும் போட்டுக்கலாமா? இப்ப நான் சொல்றேன், சொன்ன முடிச்ச உடனே எனக்கு ஆன்சர் சொல்றீங்களா, எழுதுங்க. ரூட் ஆஃப் 56, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56, பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56, பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56, பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56, ஆன்சர் என்ன? முடிஞ்சு போச்சா? எத்தனை செகண்ட் ஆகுது இதுக்கு, 1 செகண்டே அதிகம் சொல்றேன் சரியா, அதிகம் அது ரைட்டா. இன்னொரு சம் கொடுக்குறேன் போடுறீங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90, ஆன்சர் என்ன, 10. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அப்ப ஒரு மாதிரி ஈஸியா வந்துருச்சு சரியா. சரி இப்ப அடுத்து பார்க்கலாமா, இது ஆக்சுவலா இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு லாங்கா வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம், அது வேண்டாம், அப்படியே போட்டு போயிட்டே இருங்க சரியா. நீங்க பாக்குறது என்ன, இந்த நம்பர் மட்டும் பாருங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க அடுத்து வர ஸ்கொயர் ரூட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்
பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் நம்பர் பார்த்தா 49, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் இந்த 7 கிடைக்கும். இந்த நம்பருக்கு அந்த மாதிரி என்ன நம்பர் கொடுத்தாலும் போட்டு. சரி, அடுத்தது அதாவது உங்களுக்கு பிரிக்க தெரியலனா 6 × 7 பிரிக்க தெரியலனா சரியா எப்படி போனாலும் ஆன்சர் வரும், அதனால அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே கேள்வியா மாத்திக்கிறேன், ஒரு போட்டுக்கலாமா. அப்புறம் இதுல அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கியூப் ரூட்ல சரியா கியூப் ரூட்ல 5 கொடுக்குறாங்க, கியூப் ரூட்ல 5. அப்புறம் ஃபோர்த் ரூட்ல கியூப் ரூட்ல 5 கொடுக்குறாங்க, ஃபோர்த் ரூட்ல என்ன பண்றாங்க 3 கொடுக்குறாங்க சரியா, ஃபோர்த் ரூட்ல 3 கொடுக்குறாங்க. இப்ப இது ரெண்டு எது பெருசு எது சின்னதுன்னு கேள்வி கேக்குறாங்க, ரெண்டுத்துல எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஆன்சர் பண்ணணும் கரெக்டா, இதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்க புரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குதுன்னா வெறும் ஸ்கொயர் ரூட் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பவர்ல 1/2 இருக்குன்னு அர்த்தம். பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம் 1/2. அதே மாதிரி ஒரு கியூப் ரூட் இருந்ததுன்னா, கியூப் ரூட் இருந்ததுன்னா பவர்ல எனக்கு என்ன இருக்கு 1/3 இருக்குன்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட்டுக்கு நாங்க 2 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 இல்லாமையே அது ஸ்கொயர் ரூட் மீனிங் வரும்போது எனக்கு அங்க ஹாஃப் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க அதாவது இங்க இங்க பவர்ல ஹாஃப் தான் இருக்குன்னு அர்த்தம் சரியா. ஆனா கியூப் ரூட், ஃபோர்த் ரூட், ஃபிஃப்த் ரூட் அந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பா எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூவோ அது வந்தாகணும். எதுவே குடுக்கலன்னா டிஃபால்ட்டா நம்ம என்னன்னு எடுத்துப்போம், ஸ்கொயர் ரூட் அதாவது பவர் ஹாஃப் எடுத்துப்போம் சரிங்களா. அப்ப எதுவுமே குடுத்திருந்தாங்கன்னா இங்க என்ன பவர் குடுத்துருக்கானோ அத 1/3னா 1/3, 4னா 4th ரூட்னா 1/4, 6th ரூட்னா 1/6 அவ்வளவுதான். சோ இந்த பேசிக் நமக்கு தெரியணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரப்பலா மேல எழுதிக்கங்க, ஒரே ரூட் கொண்டு வந்தால கம்பேர் பண்ண முடியும் எது பெருசு எது சின்னதுன்னு சொல்றது புரியுதுங்களா. சோ இதையும் இதையும் ஒரே ரூட் பவர்ல கொண்டு வரணும்.
அப்போ ரெண்டுக்கும் ஒரே ரூட்ட கொண்டு வரணும், ரெண்டுக்கும் காமனா ஒரு இடத்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், ரெண்டுத்தையும் காமனா கொண்டு வரதான் இருந்தா இங்க த்ரீ இருக்கு இங்க போர் இருக்கு சரியா, இது ரெண்டுத்துக்கும் காமனான இன்னொரு நம்பர் எதுவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா எல்சிஎம் எடுத்தா கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க நம்பர் இன்னொன்னு எதுன்னு பார்த்தா எல்சிஎம் எடுத்தா கிடைக்கும். சில பேர் எல்சிஎம் எப்படி இருக்குதுன்னு தெரியாம இருக்கும், த்ரீ போர் இருக்கா, இங்க த்ரீ இருக்கு இங்க இதுல எது பெரிய நம்பர் போர். இப்ப போர்ல த்ரீ டிவைட் ஆகுமா, போர்ல த்ரீ டிவைட் ஆகுமா, ஆகாது. போருக்கு அடுத்த நம்பர் மல்டிபிள் அதாவது அடுத்த பெருக்கம் எது, எயிட். எயிட்ல த்ரீ டிவைட் ஆகுமா, ஆகாது. எயிட்ல த்ரீ டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்புறம் அடுத்த போர்ல வர அடுத்த மல்டிபிளிகேஷன் அதாவது பெருக்கம் என்னது, டுவெல். இப்ப டுவெல்ல த்ரீ டிவைட் ஆகுமா, ஆகும். அப்பனா நான் எதை காமனா எடுத்துக்கணும், அப்ப த்ரீ கம் போருக்கு எல்சிஎம் என்ன, டுவெல். அதாவது த்ரீ கம் போருக்கு எல்சிஎம் வந்து டுவெல். எனக்கு என்னன்னா இந்த த்ரீயும் போரும் ஈக்குவலா வகுப்படுற நம்பர் எதுன்னு பாக்கணும், அதாவது டிவைட் ஆகிற நம்பர் எதுன்னு பாக்கணும். அப்ப டிவைட் ஆகிற நம்பர் எனக்கு எல்சிஎமே தெரியாது சார், நான் எப்படி சார் போடுறது அப்படின்னா எல்சிஎமே தெரியவே வேணான்றேன். இந்த மாதிரி போட்டு பாருங்க வந்துடும், எக்ஸாம்பிள் உங்களுக்கு சின்ன சின்ன நம்பர் தான் கொடுக்குறாங்க, அதனால இப்படி போட்டாலுமே வந்துடும் சரியா. சோ அப்ப எனக்கு இது கிடைச்சிருது. அப்ப எனக்கு இங்க என்ன தெரியுது, எனக்கு டுவெல்னு சொல்லி எல்சிஎம் தெரியுது சரியா. அப்பனா இதையும் சரி இதையும் சரி நான் டுவெல்லோட பவர்ல மாத்திரம், ரெண்டுத்தையும் எதோட பவர்ல மாத்திரம், டுவெல்லோட பவர்ல மாத்திரம் சரி. இப்போ அடுத்ததா டுவெல்லோட பவர்ல மாத்திரதா இருந்தா இங்க பாருங்க ஃபைவ் இருக்கு. இது என்ன நான் எழுதுனா ஃபைவ் ஹோல் பவர் என்னது, ஒன் பை த்ரீ கரெக்டா, ஃபைவ் ஹோல் பவர் என்னது ஒன் பை த்ரீ. ஆனா நான் என்ன சொல்றேன், இது எனக்கு வந்து ஃபைவ் ஹோல் பவர் ஒன் பை டுவெல் மாத்துன்னு சொல்றேன். ஏன்னா நான் பவர்ல என்ன என்ன பவரா மாத்திரம், அது டுவெல் பவரா மாத்தணும்னு சொல்றேன் கரெக்டா இல்லையா, டுவெல்லோட பவரா மாத்த சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி டுவெல்லோட பவரா மாத்துறதுன்னு நமக்கு தெரியணும் கரெக்டா, அதனால ஒரு சின்ன பேசிக் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப எனக்கு இப்படி இருக்கு டூ பவர் த்ரீ பவர் டூன்னு இருக்கு சரியா, டூ பவர் த்ரீ பவர் டூ. இது இது சம், இது வந்து இப்ப பேசிக் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ற விஷயம் சரியா. இதை கவனிங்க, அந்த நம்பரே இல்லாத நம்பரை கொடுத்துருக்கீங்களா யோசிக்காதீங்க சரியா, உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் திங் டூ கியூப் தான் என்ன வரும், டூ இன்டு டூ இன்டு டூ மூணு வாடி எயிட். அப்பனா எயிட்டோட ஸ்கொயர் கரெக்டா, எயிட் ஸ்கொயர் நீங்க என்ன எழுதுவீங்க, சிக்ஸ்டி போர் எழுதலாமா, எயிட் ஸ்கொயர் என்ன எழுதலாம், சிக்ஸ்டி போர். சிக்ஸ்டி போர நான் டூவோட பெருக்கத்துல சொல்றதா இருந்தா டூ இன்டு டூ இன்டு டூ இன்டு டூ இன்டு டூ அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பவர்ல சொல்லலாம், 2 4 8 அப்புறம் 16 அப்புறம் 32 அப்புறம் அப்ப எத்தனாவது வாட்டி ஆறாவது வாட்டி அப்ப 2 பவர் 6 கரெக்டா இல்லையா இந்த 2 பவர் 6 இந்த பாருங்க இந்த 6 மட்டும் பாருங்க டைரக்டாவே இந்த 3 இந்த 2 மல்டிப்ளை பண்ணா வந்துருதா இல்லையா அப்பனா என்ன அர்த்தம் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்க பவர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்க பவர் மல்டிபிளை பண்ண நேரடியாக சொல்லாம இல்லையா அப்ப ஈக்குவல் எனக்கு டைரக்டா என்ன சொல்லலாம் 2 பவர் 6 கரெக்டா இல்லையா இப்போ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண போறோம் அதை வந்து பவரா என்னவா மாத்த போறோம் 12 ஆ மாத்த போறோம் இப்ப யோசிச்சு பாருங்க எனக்கு வந்து இங்க 1/3 தான் இருக்கு ஆனா இதை நான் என்னவா மாத்த போறேன் 1/12 ஆ மாத்த போறேன் என்னவா மாத்த போறேன் 1/12 ஆ மாத்த போறேன் நமக்கு தெரியும் ஒரிஜினல் நம்மளோட வேல்யூ மாற முடியாதுல்ல, ஒரிஜினல் நம்மளோட வேல்யூ மாறக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுமா இல்லையா, வெளியில நான் டிவைடட் பை 4 போட்டேன் அப்போ உள்ளார இன்டு 4 போட்டனா ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 4 1 4 கேன்சல் ஆயிடுமா இல்லையா, அதாவது 4 இன்டு 1 4 கேன்சல் ஆனா என்ன வரும், அப்ப வேல்யூ நான் மாத்தாம தானே இருக்கேன். அப்ப வெளியில வந்து நான் வெளியில வந்து 1/3 இன்டு 4 தான போட்டிருக்கேன், அப்ப நான் இந்த டிவிஷன்ல இந்த டிவிஷன்ல தான 1/4 வந்துருக்கு. அப்ப உள்ளார இதை நான் கேன்சல் பண்ற மாதிரி வேல்யூ எழுதணுமா இல்லையா, அப்ப கேன்சல் பண்ற மாதிரி எந்த வேல்யூ எழுதணும், ஆல்ரெடி இங்க 3 இருக்கு அது இருக்கு ஆனா எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு, அப்ப 4 வந்து 1/4 நீங்க எழுதிருக்கனா உள்ள அப்ப என்ன எழுதுறோம், வெறும் 4 எழுதுறோம்.
அப்போ உள்ள இருக்க போறோம் வெளியில இருக்க 1/4 மல்டிப்ளை ஆனா என்ன வந்துடும் ஈக்குவல் ஆயிடுமா இல்லையா சொல்றது புரியுதுங்களா உள்ள இருக்க போறோம் வெளியில இருக்க 1/4 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 கிடைக்கும் அப்பனா ஒரிஜினல் வேல்யூ வந்து மாறாது ஒரிஜினல் வேல்யூ என்ன மாறாது அப்ப 5 1/5 power 1/3 ஆதா இருக்கும் மாறாது கரெக்டா இல்லையா அப்போ அப்ப நான் உள்ள என்ன பண்ணணும் எதோட மல்டிப்ளை பண்ணணும் அதாவது எதோட பவர் எழுதணும் 4 அதாவது 5 power என்ன எழுதணும் 5 power 4 இந்த இடம் புரியுதா இது புரியலன்னா கேட்டுருங்க சரியா 5 power 4 அப்பனா இங்க பாருங்க அப்பனா அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இது 5 power 4 ஹோல் பவர் என்னவா இருக்கு எனக்கு 1/12 இருக்கு கரெக்டா இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு கேட்டா ஸ்கொயர் ரூட் அதாவது ரூட்ல 12 இந்த 1/12 என்ன அர்த்தம் 12th ரூட் அர்த்தமா இல்லையா 12th ரூட் 12th ரூட் உள்ள என்ன இருக்கு எனக்கு 5 power 4 இருக்கு கரெக்டா 5 power 4 இருக்கு இப்போ இது கொஞ்சம் எழுதிங்க ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா புரியாம போயிடும் அதனால எழுதிங்க நான் ரப் பண்றது டீம் பீஸ்ல என்ன க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் சம்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா சொல்லுங்க வெளியில என்ன இப்போ டினாமினேட்டர்ல எனக்கு என்ன வருது இன்டர் 3 அப்போ இந்த இடத்துல எனக்கு பவர்ல என்ன வரணும் வெறும் 3 வரணும் கரெக்டா இப்போ எனக்கு என்னவா மாறுது 3³ இப்ப நான் ஒரு ஸ்டெப் அப்படியே எழுதலாமா இது 3³ கரெக்டா இது வந்து என்னது 3³ பவர் என்னது 1/12 கரெக்டா இதுக்கு அடுத்தது என்னது எனக்கு 12th ரூட் என்ன வந்துடும் 3 power 3 கரெக்டா இல்லையா இப்போ ரெண்டுமே ஒரே தரத்துல வந்துச்சா ரெண்டுமே ஒரே அளவுல வந்துச்சா ரெண்டுமே 12th ரூட்ல வந்துச்சா அப்ப ரெண்டுமே 12th ரூட்ல வந்ததுனால வரும்போது இங்க இருக்க நம்பர் அதாவது பேஸ் இது பேசா தானே இருக்கு பவர் உங்களால கம்பேர் பண்ணி போட முடியணும்
நீங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்ப இத்தனை ஸ்டெப் எழுதணுமா? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமா? ஒரே ஸ்டெப் எழுதலாமா? பாருங்க, எனக்கு நான் இங்க அப்படியே எடுத்துக்கிறேன், கியூப் ரூட் ஆஃப் என்ன இருக்கு, ஃபைவ். இதை நான் டுவெல்த் பவர்ல மாத்திரமா, டுவெல்த் பவர்ல மாத்தேன்னா அதெல்லாம் நீங்க கியூப் ரூட் டுவெல்த் ரூட்டா மாத்த போறேன். அப்ப எதோட மல்டிப்ளை பண்றேன், போரோட. அப்பனா இங்க எனக்கு டுவெல் வந்துருமா, போரோட தானே? அப்ப டைரக்டா ஃபைவ்க்கு பவர், அப்ப டைரக்டா ஃபைவ்க்கு பவர் அந்த வந்துடுதா? அப்ப டைரக்டா இங்க போடுறது டைரக்டா இந்த ஸ்டெப் வந்துடுதா இல்லையா? புரியுதா? அதெல்லாம் புரியறதுக்காக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் போடுறதுக்காக சொல்றது, புரியுதா? அதே மாதிரி இந்த எடுத்துக்கலாமா? அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்த் ரூட் இருக்கா, ஃபோர்த் ரூட்டா த்ரீ இருக்கா, எனக்கு என்ன வரும், எனக்கு டுவெல்த் ரூட்டா உள்ள என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், இந்த போர்ன்றது டுவெல்லாம் மார்க், அப்ப மூணு மடங்கு, அப்ப உள்ள எனக்கு மூணுன்ற பவர் வரணும் கரெக்டா? அப்போ த்ரீ பவர் த்ரீ அதுதான் ஆன்சர். அப்ப டைரக்டா இது ரெண்டு எதிர்ப்பு சொல்லிடலாமா? அவ்வளவுதான். இப்ப நான் எக்ஸாம்ல வந்த 2015 நடந்த அந்த எக்ஸாம்ல வந்த ஒரு கேள்வியை கொடுக்குறேன். அதாவது 2026-7-2015 நடந்த க்வெஸ்சன் பேப்பர்ல இது கொடுத்துருக்காங்க. குரூப் டூல க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கங்க. கியூப் ரூட் ஆஃப் 12, கியூப் ரூட் ஆஃப் 12, cube root of 12, fourth root of 20, sixth root of 25, root of 80, root of 80, வெறும் square root of 80, அதான் root of 80 சொன்னேன், root square root of 80, அப்புறம் 12th root of 112, 12th root of 112, இதை என்ன ஆர்டர்ல எழுதணும்ன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. இதை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னா, டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது, இறங்கு வரிசை. என்னங்க? இறங்கு வரிசை. இறங்கு வரிசை பெருசு வந்து சின்னது, டிசெண்டிங் சரிங்களா? இறங்கு வரிசை. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாத்தீங்கன்னா, கியூப் ரூட் ஆஃப் 12, ஃபோர்த் ரூட் ஆஃப் 20, சிக்ஸ்த் ரூட் ஆஃப் 25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80, அப்புறம் 12th ரூட் ஆஃப் 112. இதை வந்து எடுத்து சொல்றாங்க. சரி, இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துடுறாங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, அதிகமான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க சம்ம போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனை பார்த்தே கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால ஆப்ஷன் சொல்லிடுற, நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80, கியூப் ரூட் ஆஃப் 12, ஃபோர்த் ரூட் ஆஃப் 20, சிக்ஸ்த் ரூட் ஆஃப் 25, 12th ரூட் ஆஃப் 112, 12th ரூட் ஆஃப் 112. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80, கியூப் ரூட் ஆஃப் 12, ஃபோர்த் ரூட் ஆஃப் 20, 12th ரூட் ஆஃப் 112, அப்புறம் சிக்ஸ்த் ரூட் ஆஃப் 25. அடுத்த ஆப்ஷன், கியூப் ரூட் ஆஃப் 12, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80, ஃபோர்த் ரூட் ஆஃப் 20, சிக்ஸ்த் ரூட் ஆஃப் 25, டுவெல்த் ரூட் ஆஃப் 112. அடுத்தது சிக்ஸ்த் ரூட் ஆஃப் 25, 12th root of 112, cube root of 12, cube root of 12, square root of 80, square root of 80, 4th root of 20. இது ஆக்சுவலா கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம் எந்தெந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராதுன்றது, எந்தெந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராதுன்றத பார்த்த உடனே சொல்லிடலாம். எது கண்டிப்பா வராது? 3 and 4. கரெக்ட்.
அடுத்து அடுத்த ரெண்டுல எதுன்றத பார்த்தோம்னு சொல்லணும். சொல்லுங்க என்ன ஆன்சர். ஃபர்ஸ்டா செகண்டா? அடுத்தது சொல்லிடுங்க. எனக்கு இன்னைக்கு டிசெண்டிங் ஆர்டர் அதாவது இறங்கு வரிசை அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் பெஸ்டா இருக்கும். கரெக்டா? அடுத்ததான கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க இதை பாக்குறீங்க, இதெல்லாத்தையும் நீங்க பவர் எதோட பவரா மாத்தணும், இதெல்லாத்தையும் எதோட பவரா மாத்தணும். நீங்க இப்போ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் டவுட் வரும், சார் இங்க வந்து நாங்க எழுதிக்கிறேன் புரியதுக்காக, இங்க டூ இருக்கு, இங்க த்ரீ இருக்கு, இங்க போர் இருக்கு, இங்க சிக்ஸ் இருக்கு, டுவெல் இருக்கு. கன்ஃபியூஸே ஆகாதீங்க, இது பெரிய நம்பர் எது? டுவெல். அப்ப டுவெல்ல எல்லாம் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குமா? டுவெல்ல எனக்கு சிக்ஸ் டிவைட் ஆகும், டுவெல்ல போர், டுவெல்ல த்ரீ, டுவெல்ல டூ, எல்லாமே டிவைட் ஆகுமா? அப்ப டுவெல் தான் எல்சிஎம். கரெக்டா? அப்ப எல்லாருமே டுவெல்லோட பவரா மாத்தணுமா? கரெக்டா இல்லையா? அப்ப டுவெல்லோட பவரா நான் மாத்தும் போது சரியா நான் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எனக்கு தேவை மாதிரி மாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் ஆன்சர் என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ டுவெல்லோட பவரா மாத்தும் போது இதை நான் டுவெல்லோட பவரா மாத்தணும், என்ன வந்து எனக்கு டுவெண்டி ஃபைவ் பவர் இல்ல. இப்போ அந்த அதெல்லாம் வேணாம், நம்ம டைரக்டா போடுறது நான் சொல்றேன், டைரக்டா போடுறது. ஓகே, இது வந்து டூ இருக்கா, இதை எனக்கு டுவெல்த் ரூட்டா மாத்தணுமா? டுவெல்த் ரூட்டா மாத்தணும்னா இங்க டூவோட எதை மல்டிபிளை பண்ணணும்? சிக்ஸ். அப்ப இங்க பவர் என்ன வரணும்? சிக்ஸ். கரெக்டா இல்லையா? புரியுதா சொல்றேன்? அப்ப நான் உங்களுக்காக இங்க எழுதுறேன். அப்ப இந்த வேல்யூ எனக்கு என்னவா மாறும்? டுவெல்த் ரூட் ஆஃப் என்னது? எயிட்டி பவர் சிக்ஸ். கரெக்டா? அடுத்தது நான் இந்த ஆப்ஷன் அப்படியே எழுதிய சரியா வேற உண்மையில. அப்ப இது என்னது? த்ரீ இருக்கா, இதை டுவெல் மாத்தத்துக்கு போர்ல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஃபோர்த் ரூட் ஆஃப் டுவெல் பவர் போர். கரெக்டா இல்லையா? அப்ப என்ன வரங்க? ஃபோர்த் ரூட் ஆஃப் என்னது? டுவெல் பவர் போர். சாரி, டுவெல்த் ரூட், சாரி. சொல்லுங்க. பெருக்கும் பாருங்க. இப்ப அடுத்தது நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்க கூடாது.
என்னோட டைம் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவோம் சரியா. அப்ப நான் என்ன பண்றேன், இதான் ஃபர்ஸ்ட் இதான் செகண்ட் ஆப்ஷன் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இந்த ரெண்டுத்துல எதெல்லாம் காமனா இருக்கோ அதை விட்டுட்டு எது காமனா இல்லையோ அதை மட்டும் ஆன்சர் பண்ண போறேன். பாருங்க, இங்க பாருங்க, இந்த கியூப் இந்த கியூப் சேமா இருக்கா, இங்க 12 சேமா இருக்கா, கியூப் அப்புறம் 4 √20 4 √20 சேமா இருக்கு. ஆனா இது ரெண்டே மாறுது. அப்ப இந்த ரெண்டுல எது பெருசுன்னு மட்டும் பார்த்தா போதுமா, அல்லது இது ரெண்டுல எது சின்னதுன்னு பார்த்தா போதுமா, சொல்றது புரியுதா? அப்ப இது ரெண்டுல எது பெருசு? ஏன்னா நம்ம டைம் நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒன்னுக்கும் போட்டுட்டு இருப்போம். நம்ம வேலையை ஈஸியாக அவங்களே குடுத்துட்டாங்க. இது எக்ஸாம்ல ஒரிஜினலா வந்த 2015 க்வெஸ்சன் பேப்பர் இது சரியா, ஒரிஜினல் பேப்பர்ல வந்தது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்க இருக்கிறத ஈஸியா போட முடியுது. ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப இது ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணா போதுமா? சரி, அப்போ இது ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணும்போது நான் இதை என்ன எழுதிருக்கேன் இங்க 25 square. இது என்ன அப்படியே தான் இருக்கு. இப்போ ரெண்டுமே 12 இருக்கா, இது 25 square பெருசா, 112 பெருசா? அப்ப கண்டிப்பா எனக்கு அடுத்தது என்னதான் வரணும் எனக்கு, நம்ம இறங்கு வர சில பேர் எழுதுறோம். அப்போ பெரிய நம்பர் முதல் வரணும், அதுக்கப்புறமா சின்ன நம்பர் வரணும். அப்ப இது பெருசு இது சின்னது, அப்ப இது பெருசு இது சின்னது, அப்ப இதான ஆன்சர் சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்ப ஆன்சர் போட்டீங்க சரியா. இப்போ இந்த மாதிரி எழுதினா ஒரே கொசு 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 இருக்கா, நமக்கே என்ன என்ன ஆன்சர் எழுதுறது, என்ன ஆன்சர் இல்லைன்னு சொல்றது, ஒரு மாதிரி போர்டு பாருங்க, போர்டு பார்த்தா நீட்டா இருக்கா இல்ல? எப்பவுமே வந்து கொஞ்சமா எழுதணும், ஈஸியா ஆன்சர் பண்ணணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியதுக்காக எல்லாத்தையும் எழுதி சொன்னேன். பட் ஆனா எக்ஸாம் நட் போடக்கூடாது. என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், கவனிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க, இது அப்படியே ரப் பண்ணிடுறேன். எக்ஸாம் எனக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்க போது நான் என்ன பண்றேன், எனக்கு கொடுத்துருக்க கேளுங்க அப்படியே எழுதிக்கிறேன். இது வந்து 12th ரூட்டா மாத்திரம்னா 12th ரூட்டா மாதிரி 2 இருக்கு, அப்ப உள்ள பவர் என்ன வரும், 6. அப்ப வெறும் 80 power 6 மட்டும் எழுதுங்களேன், புரியுதா? எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காதிங்க. அப்ப இங்க என்ன எனக்கு ஒரு ஸ்டெப்பா போட்டு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டாவே இந்த மாதிரி சொல்றது ஈஸியா இல்லையா? ஏன்னா அந்த 12th ரூட்டுக்குள்ள அந்த 12th ரூட் நான் எழுதுறேன்ல, 12th ரூட்னு எழுதுறேன்ல, அதுவே எனக்கு டைம் வேஸ்ட் தானே. ஏன்னா எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துடுறேன், எப்படி கொண்டு வந்துடுறேன், சேமா 12th ரூட்டா கொண்டு வந்துடுறேனா இல்லையா? 12th ரூட்டுக்குள்ள வரதாலையும் அப்படியே எழுதுறேன், நான் ஒண்ணுமே இல்லை. எழுதி இதுல எது கம்பேர் பண்றேன், ஆன்சர் எதுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். புரியுதுங்களா சொல்றது? சோ அப்போ நம்ம தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்ப இந்த மாடல் எது கொடுத்தாலும் போடுவீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒரு ஒரு விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க டிபிசி ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 25 எடுக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். அதாவது 25 கேள்விகள் 25 க்வெஸ்சன் கரெக்டா ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அது ஒண்ணு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. சரி, வைக்கலாமா? இதே வரிசையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ஸ் வச்சு சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா இப்படி கொடுக்குறாங்க பாருங்க, 1 + 1/1 + 1/ அகைன் பாத்தீங்கன்னா, சோ அகைன் +1/ அகைன் +1/ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரியா. அதாவது இப்படி இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இந்த இடத்துல 1 இங்க வரும், இந்த இடத்துல 1 வரும், புரியுதா? இதை நம்ம எக்ஸாம்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. சோ 1 + 1/1 அகைன் 1 + 1/1 + 1/1 + 1/1 + 1/1 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சம நம்ம போடணும் சரியா. இந்த இந்த மாடல்ல எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க, அப்ப எப்படி இது ஈஸியா போறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். கீழே இருந்து ஆட் பண்ணிட்டே வாங்க ஆன்சர் வந்துடும். கீழே இருந்து கால்குலேட் பண்ணிட்டே வரணும். நீங்க கீழே இருந்து கால்குலேட் பண்ணா என்ன பண்ணணும், ஜென்ரலா வந்து எனக்கு 1 + 1/1 அப்படின்னா என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு ப்ராப்பரா ஃபிராக்ஷனா மாத்தணும்னா என்ன பண்ணணும்,
இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இது மேல இருந்தோட ஆட் பண்ணணும், அப்புறம் டிவைட் அந்த ஒன் வந்துடும் கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஒன் கிடைக்கும். அப்புறம் இது ஆட் பண்ண எனக்கு வரும், எனக்கு ஒன் வந்துடும். அப்புறம் ஆட் பண்ணா அப்ப என்ன டூ பை ஒன் கரெக்டா இல்லையா? டூ பை ஒன் கிடைக்கும். அப்பனா இந்த ஏரியாக்கான ஆன்சர் எனக்கு என்னவா மாறிடுது, வெறும் டூ பை ஒன்னா மாறிடுது கரெக்டா இல்லையா? அதை வெறும் டூ கூட சொல்லலாமா, டூ பை ஒன் என்னவா சொல்லலாம், வெறும் டூவா சொல்லலாம் கரெக்டா? சோ அப்போ இந்த ஏரியா டோட்டல் ஏரியாவும் எனக்கு என்னவா மாறிடுது, வெறும் டூவா மாறிடுது. அப்போ நானு இந்த இடத்த அப்படியே ரப் பண்ணிட்டு சரியா வெறும் டூன் எழுதிக்கலாமா கரெக்டா? வெறும் டூ எழுதிக்கலாம். இப்ப பாருங்க அதே இது ரெண்டு ஆட் பண்றீங்க, சாரி மல்டிப்ளை பண்றீங்க, ஒன் பிளஸ் ஒன் இன்டு டூ டூ, டூ பிளஸ் ஒன் த்ரீ, அப்போ த்ரீ பை என்ன வருது, என்னவா மாறுது, அப்ப இந்த டோட்டல் ஏரியா என்னவா மாறுது, த்ரீ பை டூ. அப்ப இது அப்படியே அடிச்சுட்டு என்ன எழுதுறா, த்ரீ பை டூ. இப்ப எனக்கு கீழே வந்து டூ வந்துச்சா, இந்த டூ வந்து மேல போயிடணும், இந்த டூ வந்து எங்க போயிடணும், ஏன்னா த்ரீ பை டூ வெறும் த்ரீ என்னால கால்குலேட் பண்ண முடியும், கீழே வந்து ஒரு டூ இருக்கா, இதை நான் கண்டிப்பா என்ன பண்ணும் மேல கொண்டு போயிடணும். அப்ப இந்த டூ மேல போகும்போது மல்டிப்ளை ஆகும், எதுக்கு கீழே இருக்கோ அதோட மல்டிப்ளை ஆகும், எதுக்கு கீழே இருக்கு, இந்த ஒன்னுக்கு கீழே தானே இருக்கு, அப்ப இந்த ஒன்னோட என்ன ஆகும், டூ மல்டிப்ளை ஆகும். அப்ப மல்டிப்ளை ஆகும் போது எனக்கு இங்க டூ வந்து மேல போயிடுது கரெக்டா? அப்ப மேல போச்சுன்னா இங்க மேல என்ன வந்து இன்ட்டு டூன்னு வந்துடும். இப்போ பாருங்க இது மேல டூ இருக்கா, கீழே த்ரீ இருக்கா, ஒன் பிளஸ் இருக்கா, இப்ப இந்த த்ரீ வந்து மட்டும் இல்லையாமா, அப்போ ஒன் இன்டு த்ரீ த்ரீ, த்ரீ பிளஸ் டூ என்ன வரும், ஃபைவ் பை த்ரீ. அப்போ எனக்கு இங்க என்ன வருது, ஃபைவ் பை த்ரீ. அப்போ இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்துட்டு நான் என்ன எழுதலாம், ஃபைவ் பை த்ரீ. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், நானு த்ரீய மேல கொண்டு போகணும். சோ த்ரீய மேல கொண்டு போகணும் அப்படின்னு வரும்போது அப்போ ஒன் இன்டு த்ரீ கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு ஃபைவ் மன்னிக்காமா ஒன் இன்டு ஃபைவ் என்ன வரும், ஃபைவ். அப்புறம் ஃபைவ் பிளஸ் இந்த வந்து ஒன் இன்டு த்ரீனா த்ரீ தான், ஃபைவ் பிளஸ் த்ரீ எவ்வளவு வரும், எயிட். அப்போ ஃபைனலா ஆன்சர் எனக்கு என்ன வரும், எயிட் பை ஃபைவ். புரியுதா சொல்றது, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரிதான் நீங்க போடுறீங்க. இந்த எக்ஸாம் வந்து எயிட் பை ஃபைவ் இருக்கலாம், அப்படி இல்லைனா என்ன என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன் த்ரீ பை ஃபைவ் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் கரெக்ட் தான், ஒன்று இதை கொடுத்துருப்பாங்க இல்லது இதை கொடுத்துருப்பாங்க, இல்லை உங்களை குழப்பணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சரியா என்ன பண்ணா, ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபைவ்னு சொல்லலாம். சரி இன்னும் கொஞ்சம் குழப்பணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது வச்சுக்கலாம், அப்போ என்ன பண்ணா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு கொடுக்கலாம். எல்லாமே ஒன்று தான், எல்லாமே என்னதான் ஒன்று தான். ஸோ அவங்க எப்படி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு வரப்போகிற ஆன்சரு நான் ஆரம்பத்தில் அதை கொடுத்த அந்த ஃப்ராக்ஷன் கீழே 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 கொடுத்த அந்த ஆன்சர் வந்து இதில் எதுவானா ஆன்சராக கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் கரெக்டு தான். இப்போ யோசிக்கலாம், சார் எயிட் பை ஃபைவ் எனக்கு புரிஞ்சுது பரவாயில்ல பிரச்சனை இல்லை, இந்த ஒன் த்ரீ பை ஃபைவ் புரிஞ்சுது ஓகே சரியா, ஆனால் இந்த ஒன் த்ரீ பை ஃபைவ் இந்த மாதிரி எழுதிட்டீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இந்த கால்குலேட் பண்ண தானே எனக்கு கிடையாது, அப்போ அதுல விவசாயம் நான் திருச்சி எழுதலாமா இல்லையா, இதை நான் கால்குலேட் பண்ணாதானே எனக்கு இது கிடைக்குது, அப்ப ரிவர்ஸ்ல நான் தாராளமா திருச்சி எழுதலாமா இல்லையா, அதுதான் இங்க செய்யறோம் சரியா? சரி அப்ப எப்படி இந்த பாயிண்ட் சிக்ஸ் கொசு வருது, ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வருது, அது எப்படி வருது அப்படின்னு நம்ம கேட்போம் கரெக்டா? யோசிச்சு பாருங்க, இந்த ஒன் அப்படியே இருக்கு, த்ரீ பை ஃபைவ் இருக்குல்ல, த்ரீ பை ஃபைவ்னா தேர்ட்டி பை ஃபைவ் கரெக்டா, தேர்ட்டி பை ஃபைவ்னா எத்தனை வாட்டி, ஆறு வாட்டி. ஆனா தேர்ட்டி இந்த த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகாதுல்ல, ஜீரோ போடுறது தானே எனக்கு தேர்ட்டி வருது, தேர்ட்டி பை ஃபைவ் அப்புறம் பாயிண்ட் சிக்ஸ், அதான் எனக்கு என்ன மாறுது, ஒன் பாயிண்ட் சிக்ஸ். அப்ப எக்ஸாம்ல கேட்ட கேள்விக்கு இதுல எது கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான், ஆன்சர் வந்து எயிட் பை ஃபைவா இருக்கலாம், ஒன் த்ரீ பை ஃபைவா இருக்கலாம், அல்லது ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபைவா இருக்கலாம், அல்லது ஒன் பாயிண்ட் சிக்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். போட்டுறீங்களா,
பிரபலமாக plus 1 by 2 plus 1 by 2 plus 1 by 2. தெரிஞ்சிருக்கும் இந்த 2 மேல கொண்டு போயிருக்க மாட்டீங்க சரியா சோ அப்ப என்ன வருது 5 பை 2 அந்த 5 பை அந்த பை 2 ன்றத மேல கொண்டு போயிரோம் கரெக்ட்டா இப்போ அகைன் வந்து 5 into 2 10 10 plus இது 2 தானே அப்ப என்ன வரும் 12 பை 5 அப்போ இது ஆக்சுவலா வந்து எனக்கு என்ன வருது எனக்கு 12 பை 5 இதையும் சேர்த்தானே இங்க 12 வருது கரெக்டா பை 5 5 எங்க போவோம் மேல போவோம் அப்ப இன்ட் 5 னு மாறிடும் கரெக்டா இல்லையா சரி அப்புறம் என்னது கடைசி ஸ்டெப் இந்த 12 வர 1 into 12 என்ன 12 12 plus 5 அப்ப என்ன வரும் எனக்கு 17 divided by 12 அவ்வளவுதான் எங்க தப்பன்னு பாத்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரியா ஓகே பிரச்சனை ஒண்ணு கிடையாது கரெக்ஷன் பண்ணிங்க அவ்வளவுதான் சரி அடுத்து பார்க்கலாமா அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2 1 by 4 plus 3 1 by 2 plus 4 3 by 4 எப்படி கொடுக்குறாங்க இதை ஆட் பண்றது வேற ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிளா இப்ப நம்ம இதை இதை நீங்க வேற மாதிரி யோசிச்சீங்கன்னா ஆட் பண்றது ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா எப்படின்னா நீங்க கண்ணாலேயே ஆட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இது வந்து 2.5 ரூபா கரெக்டா இது எவ்வளோ 3.5 ரூபா இது எவ்வளோ 4.75 ரூபா ஆட் பண்ண ஆன்சர் வந்துருமா இப்போ அப்பனா என்னன்னா 2 ரூபா தனியா 3 ரூபா தனியா 4 ரூபா தனியா தனியா எடுத்துக்கலாமா அப்ப 2 ரூபா எடுத்துக்கிட்டு 2 ரூபா பிளஸ் 3 ரூபா எவ்வளவு வரும் 5 ரூபா 5 ரூபா பிளஸ் 4 ரூபா எவ்வளவு வரும் 9 ரூபா தனி கரெக்டா 9 ரூபா எனக்கு
தனி பிளஸ் காருவா அரழுவா முக்கருவா. இந்த காருவா அரழுவா ஆட் பண்ணா முக்கருவா, கரெக்டா இல்லையா? முக்காருவா. அப்ப இந்த முக்காருவா ஆட் பண்ணா ₹1, ₹1னா ₹1.50, கரெக்டா இல்லையா? அப்ப ₹1 இது போய் ஆட் பண்ணா எவ்வளவு வந்துரு எனக்கு? ₹10.50. கொஞ்சம் மாத்தி புரிஞ்சுன்னா போட்டுதான் போடணும்ன்ற அவசியம் இல்லை. சில பேர் இருந்தாலும் யோசிப்பீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி காரூவா அரூவா முக்காரூவா குட்டா ஓகே, 1/3 குட்டானா என்ன பண்றது யோசிப்பீங்க நீங்க, கரெக்டா இல்லையா? சரி, அப்ப அப்பவும் போடலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, நான் மாத்துறேன், நம்பர் மாத்துறேன், இதை மட்டும் நம்பர் மாத்துறேன், சரியா? 3/1/3 மாத்திரம், சரியா? 3/1/3. இப்ப நான் எப்படி போடுறதுன்னு பாக்கிறேன். அகைன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ₹300 எடுத்துக்கலாமா? ₹2. அங்க எக்ஸாம்ல ரூபா தான் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸாம் வச்சுதான் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியத்துக்காக ரூபான்னு வச்சு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? எக்ஸாம்ல ரூபா குடுத்துட்டே இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க, சரியா? நான் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். சோ இது ₹2, இது ₹3 சேர்த்தா ₹5, அப்புறம் ₹4 சேர்த்தா ₹9. அப்ப எனக்கு ₹9 வந்துருது பிளஸ், கரெக்டா? பிளஸ் இப்ப என்ன பண்ணணும், இங்க 4 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, டினாமினேட்டர்ல, அதாவது டினாமினேட்டர் சொல்லுவீங்க நீங்க, அடுத்த பெருக்கம் அதாவது மல்டிபிள் என்னன்னு பார்த்தா, அடுத்த மல்டிபிள் என்ன, அப்ப எனக்கு 12 எடுத்துக்கிறோம், சரியா? இப்போ இந்த 4 எத்தனை மடங்கா இருக்கு? 12, 3 மடங்கு ஆயிருக்கு, 3 மடங்கு ஆனதுனால 12. அப்ப மேல வந்து எதால மல்டிப்ளை பண்ணோம், 3 அப்ப 3 வரும். நடுவில் இருக்கு சிம்பல் என்ன, அதனால பிளஸ். புரியுதா? சிம்பல் இம்பார்ட்டன்ட்ல. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு, 3, ஆனா இது என்ன மாதிரி இருக்கு, 12. அப்ப 4 மடங்கு, நான் மேல என்ன பண்ணோம், 1 into 4 என்ன வந்து எனக்கு 4. அடுத்தது அடுத்தது அகைன் எனக்கு என்னது, சிம்பிள் பிளஸ் இந்த 4 என்னமா மடங்கு, 12, 3 மடங்கு. அப்ப மேல இருந்து 3 மடங்கு என்ன வரும், 9, 3 into 9, கரெக்டா? இப்ப அதை ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வரும், 3+4 7, 1+9 என்ன, 16 by 12. அப்போ பாருங்க, 16 by 12, இந்த 16 அப்ப 3 மேல வந்து 3 ஒரு வாட்டி போகும், பேலன்ஸ் 1 இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்பனா இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும், 1/1/3, கரெக்டா இல்லையா? 1/1/3. இந்த 1/3 கூட ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணா 10 ஆயிடுமா? அப்ப ஆன்சர் என்ன வந்துடும், 10 1/3, அதாவது ஆன்சர் என்ன வந்துடும், 10 1/3, கரெக்டா? அவ்வளவுதான். இதை எக்ஸாம்ல 10 1/3 கொடுக்கலாம், அல்லது அதையும் போட்டுடலாம். கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது.
நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸி. அதை நம்ம கம்பேர் பண்ணாம நம்ம பாட்டுனு வெறும் மேக்ஸ் இதை பற்றி எனக்கு மார்க் வரும் அப்படி அந்த மாதிரி படிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். மேக்ஸ் வராதுன்னு சொல்றவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, கடையில போயிட்டு காசு பேலன்ஸ் வாங்கும் போது கரெக்டா பார்த்து வாங்க தெரியாதா? கரெக்டா எனக்கு வந்து நான் கடையில போய் ஒரு பொருள் வாங்குறேன், காசு கொடுக்குறேன், கடைக்காரன் கொடுக்கறத எனக்கு கணக்கு பார்த்து வாங்கவே தெரியாதுனாலதான் எனக்கு மேக்ஸ் வராதுன்னு அர்த்தம். கண்டிப்பா தெரியும், அதான் உண்மை சரிங்களா? சோ அதனால வந்து மேக்ஸ் வரலன்றதுலாம் கிடையவே கிடையாது, வரலன்றது நினைப்பு, வரலன்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா? அவரை வெளில போய் பேசுறேன், கேமரா ரெக்கார்ட் ஆகும். சரி அடுத்த மாடல் பாப்போமா. எக்ஸாம்ல வந்த கேள்வி நோட் பண்ணிக்கோங்க, அகைன் 2015 26th டேட் 7th மந்த் 2015 நடந்த பேப்பர் தான். ஏ பை பி ஈக்குவல் டு 9/5, ஏ பை பி ஈக்குவல் டு 9/5, தென் ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு வாட், ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு வாட், A by B equal to 9/5. A by B equal to 9/5. அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க, A by B equal to 9/5 சரியா? அப்புறம் கேள்வி என்னன்னா A plus B divided by A minus B equal to what? இதான் கேள்வி சரியா? இதான் கேள்வி. நீங்க நல்லா புரிஞ்சீங்க, இந்த மாதிரி கேட்கும் போது எந்த மாதிரி க்வெஸ்சன் இந்த மாதிரி கேட்டாலும் சரி, Aக்கு 9 வரும், Bக்கு 5 வரும், அவ்வளவுதான். A வரத்துல 9 சப்ஸ்டிட் பண்ணுங்க, B வரத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்துடும். எனக்கு A plus B தானே, அப்போ A plus B தானே, A plus B என்ன வரும்? 14. அப்ப மேல 14 வரும். A minus B தானே, அப்ப A minus B 9 minus 5 தானே, என்ன வரும்? 4 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் எனக்கு? இது அப்படியே அடிச்சிடலாமா? எதுல அடிக்கலாம்? 2ல. 2ல அடிச்சா என்ன வந்துடும் எனக்கு? 7/2. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸி தானே? எது கொடுத்தாலும் இதுதான் போகணும், நீங்க எது கொடுத்தாலும் சரி இப்படிதான் போடணும், எது கொடுத்தாலும் ஆன்சர் இப்படிதான் வரும், மாறாது. சரி அடுத்து பார்க்கலாமா? சரியா? உங்களுக்கு இது வந்து எக்ஸாம்ல வந்தா ஒரிஜினல் கேள்வி, இது எக்ஸாம்ல வந்தா ஒரிஜினல் கேள்வி சரியா? சரி நீங்க கேட்ட மாதிரி இங்க மாத்திரலாம் சிம்பிள். என்ன சிம்பிள் சொன்னீங்க? இன்டூ சொல்லீங்களா? இது ஏ இன்டூ பி சரிங்களா? இது அகைன் கீழே ஏ இன்டூ பி கொடுக்க முடியாதுல்ல, அதனால வந்து ஏ பிளஸ் பி கொடுப்பாங்க, அல்லது ஏ மைனஸ் பி கொடுப்பாங்க. நான் இந்த ஏ பிளஸ் பி அல்லது ஏ மைனஸ் பி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, கரெக்டா இல்லையா? அப்படிதான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் என்னால ஆன்சரிங்க போட வரும். ஸோ எப்படி கொடுத்தாலும் உங்களால போட வரும், இதே தான் மெத்தட், அங்க மாத்திக்காதீங்க சரியா? சரி அடுத்தது இதுலயே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணலாம், க்வெஸ்சன் எப்படி பண்ணலாம் காம்ப்ளிகேட் பண்ணலாம், அது எப்படின்றத பார்ப்போம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, நான் அதை வச்சே போடுறேன், ஏன்னா எக்ஸாம் வந்தது வச்சு அதை பேஸ் பண்ணி என்ன மாடல் உங்களை, ஏன்னா இப்ப எல்லாருக்குமே ஏ ஈக்குவல் டு 9 பி ஈக்குவல் டு 5 ஒரு ஈக்குவல் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கரெக்டா? இப்ப எக்ஸாம் எப்படி பண்ணலாம்னா 5A ஈக்குவல் டு 9B, 5A ஈக்குவல் டு 9B. அப்ப A plus B by A minus B என்ன வரும் கேள்வி கேட்கலாமா? கேள்வி நான் மாத்திருக்கேனா? நான் மாத்தவே இல்லை, கொடுத்துருக்க
அந்த மெத்தட தான் மாத்திருக்கேன். சரியா? அப்போ எனக்கு என்ன எழுதி தெரியணும், ஏ அதாவது வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடா கொண்டு வரணும். வேரியபிள்ஸ் தான் ஏ பி சிடி இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடா கொண்டு வரணும். கொண்டு வந்தா ஆன்சர் வந்துடும். அப்போ ஒரு சைடா இந்த சைட்ல இருக்க பி மல்டிபிளிகேஷன் இருக்கு, அப்ப அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன். அப்போ பி ஈக்குவல் டு மேல நம்பர் 9 அப்படியே வந்துடும். இது மல்டிபிளிகேஷன் இருக்கு, அப்ப இந்த சைடு வந்தா டிவிஷன். அப்ப என்ன வந்துடும் எனக்கு 5 வந்துச்சு. அதே இது நீங்க அப்ப ஏ ஈக்குவல் டு பை பி கூட என்னது அவ்வளவுதான். அப்போ டிவைட் பை 1, ஏன்னா எனிதிங் டிவைட் பை 1. வெறும் 5 இட் மீன்ஸ் 5 பை 1, வெறும் 6 இட் மீன்ஸ் 6 பை 1, வெறும் 10 இட் மீன்ஸ் 10 பை 1. அதான் மீனிங். சோ அதனால எனக்கு அந்த இடத்துல 1 வந்துடும். அப்ப பி ஈக்குவல் டு 1 வந்து ஏ ஈக்குவல் டு 5 வரும். அப்ப இத பேஸ் பண்ணி வர எந்த கொடுத்தாலும் போடலாமா? புரியுது சொல்றது? சரி, ரப்பன்னா அடுத்த சம் போலாம். நம்பர் சீரிஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க, நம்பர் நோட் பண்ணிங்க. கண்டினியூ தான். 4,254, 4,254, 4,230, 4,266, 4,218, 4,260, 4,270, 4,272, 4,260, 4,272, 4,270, 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
4266 அப்புறம் 4218 அப்புறம் 4217 அப்புறம் அதுக்கப்புறம் க்வெஸ்சன் மார்க் இங்க என்ன வரும்னு கேள்வி கேட்கறாங்க ரைட்டா. சரி கவனிக்கங்க, இது வந்து ஒரு நம்பர் சீரீஸ். டிஎன்பிஎஸ்சியில கொடுக்குற நம்பர் சீரீஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களால ஈஸியா நீங்க சால்வ் பண்ணுமோ அந்த அளவுக்கு அவங்க அக்கறையோட கொடுக்குறாங்க. இன்க்ரீஸ் பண்றதுனால கொடுக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்றதுனால கொடுக்கலாம். இப்போ இங்க என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அதை வச்சுதான் மெஜாரிட்டி கொடுக்குறாங்க சரிங்களா. சரி இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சீரீஸ பார்த்த உடனே தெரியணும் இது இன்க்ரீஸா டிக்ரீஸான்ட்டு. அதே மாதிரி இது சிங்கிள் சீரீஸா டபுள் சீரீஸான்ட்டு, சிங்கிள் சீரீஸா டபுள் சீரீஸான்ட்டு சரியா. இப்ப பாருங்க
இங்க 4 to 4 வருது, இங்க 4 to 5 4. ஆனா இங்க என்ன ஆகுது, கம்மியாவதா? இங்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இங்க கம்மி ஆயிட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆயிட்டு திருப்பி கம்மி ஆயிட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி என்ன ஆகும், கம்மி ஆகும், கரெக்டா இல்லையா? அப்போ அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன்ல எனக்கு இங்க இருந்து, அதாவது இங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இங்க கம்மியா வரும் ஆன்சர், கரெக்டா இல்லையா? வேல்யூ கம்மியா வரணும், சரி ஓகே. இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இன்க்ரீஸ் டிகிரீஸ், இன்க்ரீஸ் டிகிரீஸ் அப்படின்னு வருது. அப்ப இதுல முதல் விஷயம் ஒன்னு, இன்க்ரீஸ் ஆனா எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், டிகிரீஸ் ஆனா எல்லாம் டிகிரீஸ் ஆகும். ஆனா இது இன்க்ரீஸ் டிகிரீஸ் இன்க்ரீஸ் டிகிரீஸ் இருக்கிறதுனால இது வந்து ரெண்டு சீரீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, ரெண்டு சீரீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு சீரீஸா செக் பண்ணா ஆன்சர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே 4200 சம்திங்லயே இருக்கா, 4200 அந்த மாதிரி தானே இருக்கு. அப்பனா கண்டிப்பா இங்க வந்து வெறும் ஒன்னு இன்க்ரீஸா இருக்கு அல்லது டிகிரீஸா இருக்கு, இந்த எங்கேயுமே மல்டிபிளிகேஷன் வரவே இல்லை, எங்கேயுமே டிவிஷன் வரவே இல்லை. ஏன்னா மல்டிபிளிகேஷன் வந்தா உடனுடனே வேல்யூ பெருசாகும், டிவிஷன் வந்தாலும் உடனுடனே வேல்யூ சின்னதாகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெருசா, ரொம்ப பெருசா வித்தியாசம்லாம் வரவே இல்லை. ஆரம்பிச்சதும் ஒரு 4 digit நம்பர் தான் இருக்கு, இங்க எனக்கு கடைசி நம்பர் தான் அதே 4 digit நம்பர் தான், ஆனா அதே 4200 தான் இருக்கு. அப்பனா எனக்கு கண்டிப்பா ஒண்ணு அடிஷன் பண்ணிக்கணும் அல்லது சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். ஆனா இங்க இன்க்ரீஸ் டிகிரீஸ் இன்க்ரீஸ் டிகிரீஸ் வரதுனால இந்த ரெண்டு சீரீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு சீரீஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதை விட்டுட்டு இதை பாக்குறது, இதை விட்டுட்டு இதை பாக்குறது, இதை விட்டுட்டு இதை பாக்குறது, அதே மாதிரி இதை விட்டுட்டு இதை பாக்குறது, இதை விட்டுட்டு இதை பாக்குறது, அதான் ரெண்டு சீரீஸ் சொல்றது. அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 42 கடைசி நம்பரு, இங்க 30 கடைசி நம்பரு, இங்க 18 கடைசி நம்பரு, எல்லாமே டிகிரி சைடே வருதா? அதே மாதிரி இங்க பாருங்க 54 66 இன்க்ரீஸ் ஆகா, அகைன் 78 இன்க்ரீஸ் ஆகா. அப்போ இது 2 series. ஆனா எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாக்கலாமா? சரி பாருங்க, 42 30 எவ்வளவு குறையுது, 12 குறையுது, 12 குறையுது. அப்ப மைனஸ் 12 தானே அர்த்தம். அதே மாதிரி 30 18 எவ்வளவு குறையுது, அதே 12 தான். அப்ப மைனஸ் 12 தானே அர்த்தம். அப்ப எனக்கு இங்க இருந்து இங்க என்ன வரணும், 12 குறையணுமா, என்ன வரும், குறையணும். அப்ப என்ன வரும் எனக்கு, மைனஸ் 12 என்ன வரும், 4 to 0 6, கரெக்டா? அதான் ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, இது என்ன இருக்கு, 54 இது என்ன இருக்கு, என்ன இருக்காங்க, பிளஸ் என்ன, பிளஸ் 12 தானே, 54 66 மாறுது, 12 ஆகுது. அப்புறம் இங்க 66 78 ஆகுது, என்ன அது வெறும் பிளஸ், கரெக்டா? இங்க ஒரு விஷயம் பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்பரை பார்த்தா பெரிய நம்பரா குடுத்துட்டாங்க, ஆனா அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலும் சரி சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரி ஒண்ணுமே இல்லை. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, என்னன்னா பசங்க ரொம்ப வந்து கசிக்கு புரிஞ்சிட கூடாது. ஏன்னா பாருங்க, நான் வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து வெறும் 42, வெறும் 54, வெறும் 30, வெறும் 66, வெறும் 18, வெறும் 78, வெறும் அதாவது இது மட்டும் போட்டாலுமே கேள்வி வந்துதான் இல்லையா, அந்த 4200 தேவையா, தேவையே இல்லை. ஆனா 4200 சம்திங் கொடுத்த உடனே நமக்கு பார்த்த உடனே நம்பர் சீரீஸ்ல பெரிய நம்பரா கொடுத்துட்டான், அதனால நம்மளால போறவே இல்லை. அவ்வளவு பெரிய நம்பர் தெரியுமா, எல்லாமே 1000 இருக்குது அப்படின்னு பசங்க. ஆனா என்ன என்னத்தை கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, கரெக்டா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, அதான இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கடைசி தூண்டிச்சுட்டு மட்டும் கால்குலேஷன் பண்ணிடா, நீங்க பெரிய எல்லாத்துக்குமே நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா இல்லையா? அதான் இங்க வருது, ஏன்னா வெறும் இந்த 42 நான் என்ன பண்றேன், -2 கம்மி பண்ணா, சாரி -12 கம்மி பண்ணா 30, அகைன் இந்த வெறும் 30 மட்டும் -12 கம்மி பண்ணா 18, அகைன் இந்த 18 மட்டும் -12 பண்ணா எனக்கு வந்துச்சா இல்லையா? அப்ப இந்த நம்பர் சீரீஸ் வந்து பெரிய பயங்கரமான வில்லங்கமான சம்மா, இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எல்லா சம்மும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகிறாங்க. இது 2015 வந்த க்வெஸ்சன் பேப்பர், ஒரிஜினல் பேப்பர், சரிங்களா? சோ நம்பர் சீரீஸ பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன், புரிஞ்சுங்க. இன்க்ரீஸ் டிகிரீஸ் இன்க்ரீஸ் டிகிரீஸ் இருந்தா டபுள் சீரீஸ் செக் பண்ணுங்க, ஆன்சர் வந்து எல்லாமே இன்க்ரீஸே ஆயிருக்கு ஆயிருக்கு. ஆனா பெரிய வித்தியாசமே இல்லை, பெரிய வித்தியாசம் எப்படின்னா எல்லாமே 4200 இருக்கு, இங்க 4200 இருக்குன்னா கண்டிப்பா இவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல, அது எந்த நம்பர்னு பாருங்க, சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் கம்மியா இருக்கு, டிகிரீஸ் ஆயிருக்கு, அப்ப அகைன் பாத்தீங்கன்னா அந்த கம்மியா வந்து எந்த நம்பர்லன்னு பாருங்க, ஆன்சர் வந்துடும்.
சப்போஸ் உங்க ரொம்ப மூளை போட்டு கசி போட்டு புரிய வைக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்பரை 12 சப்ராக்ட் பண்ணிட்டு, ரெண்டாவது நம்பரை 11 சப்ராக்ட் பண்ணிட்டு, மூணாவது நம்பர் தான் 10, அதுக்கடுத்த நம்பர் 9, அவ்வளவுதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் 12 ஆட் பண்ணிட்டு, அடுத்தது 13, அடுத்தது 14, அடுத்தது 15, அவ்வளவுதான். புரியுதுங்களா சொல்றது? இப்படிதான் முடிஞ்சாங்க. சோ அதனால இதுக்கு வந்து நம்ம பெருசாலாம் யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து பெரிய மேக்ஸ் நாலேஜ் வேணும் அப்படின்ற அவசியம் நிச்சயமா கிடையாது. கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா சொல்றது? சோ ஈஸியா போடுறலாமா? சரி, அடுத்து பார்ப்போம். எக்ஸாம்ல வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் கேக்குறாங்க. ஒரிஜினல் சம் பாக்குறதுக்கு முன்னாடி சின்னதா பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், சரியா? டைரக்ஷன் சம்ஸ் பேஸ் பண்ணி கேக்குறாங்க. நாம பேசிட்டு எல்லாமே 2015 வந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர், அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸா கொடுக்கறதா எந்த மாதிரி சம் கொடுக்கலாம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? எக்ஸாம் பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பசங்க ஆன்சர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பரை, அதாவது பேப்பர் அவங்க ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பரோட பேசிக்ஸ் இருக்கணும், கூட எதனா எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். அப்பதான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப் நம்ம சொல்லுவோம், இல்லனா என்ன சொல்லுவோம், ஈஸின்னு இல்ல சேம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? சோ அப்ப அவங்க எதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சம்ஸ். டைரக்ஷன் சம்ஸ் வரும்போது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஆப்போசிட் ஆப்போசிட்டா நின்று பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறது காலையில, சரியா? அப்போ லெப்ட்ல ஒருத்தனுக்கு வந்து ஷேடோ விழுது. அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தன் நின்று பேசிட்டு இருக்காங்கல்ல, அவன் எந்த டைரக்ஷனை பார்த்து நின்றுட்டு இருக்கான், கேள்வி கேட்கலாமா? காலையில ரெண்டு பேரு நின்று பேசிட்டு இருக்காங்க, அப்படி பேசும்போது எதிர இருந்துதான் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஷேடோ வந்து லெப்ட்ல விழுது. ஷேடோனா நான் சொல்றது நிழல், சரியா? லெப்ட்ல விழுது. அவனை எதிர்த்து, அதாவது அவனுக்கு எதிர்க்க ஒருத்தன் நின்று பேசிட்டு இருக்கானே, அவனுக்கு அவன் வந்து எந்த திசையை பார்த்து பேசிட்டு இருக்கான், அதான் கேள்வி. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்லலாம், ஈஸியாவே சொல்லலாம். இது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வெறும் நமக்கு என்ன தெரியணும்னா திசை மட்டும் தெரியணும், கரெக்டா இல்லையா? டைரக்ஷன் மட்டும் தெரியணும். சரி, நம்ம நார்மலா என்ன டைரக்ஷன் எழுதுவோம், இது மேல நார்த், அப்புறம் சவுத், அப்புறம் இந்த சைட்ல, இங்கதான் பிரச்சனையே வரும். சில பேருக்கு ஈஸ்டா வெஸ்டா, எதிரா ஈஸ்ட் எதிரா வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்பா, எங்க வரும்? எரி இப்பே பாருங்க, ரெண்டு கை வருது, அதாவது ரெண்டு டைரக்ஷன் கை வருது. ஒரு கை, ஒரு கை வந்து இந்த சைட்ல ஈஸ்ட்ன்றீங்க, ஒரு சைட் வந்து இந்த சைட்ல ஈஸ்ட்ன்றீங்க. ஆனா இப்ப நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், எது சொல்லி? ரைட் சைடு வந்து ஈஸ்ட், ரைட் சைடு வந்து ஈஸ்ட், அப்புறம் லெப்ட் சைடு வெஸ்ட். சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கியூவே பண்ணான், என்னன்னா சார் நம்ம இந்தியாவில மேப்ல பாத்தீங்கன்னா இந்த டூல்தான் சார் வெஸ்ட் பெங்கால் வருது, சரியா? இந்த டூல் என்ன வருது, வெஸ்ட் பெங்கால் வருது, அதனால இங்கதான் சார் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணான். அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் வெஸ்ட்ல இருக்கு, சரிங்களா? ஓகே, சோ இப்ப பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இதான் டைரக்ஷன், இது தெரிஞ்ச கொஸ்டின். காலையில வெயில் எந்த சைடு அடிக்கும், எந்த சைட்ல இருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகும், ஈஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப சனி இந்த சைட்ல இருக்குமா? அப்ப சனி இந்த சைட்ல தான் இருக்கும், கரெக்டா இல்லையா? சனி இந்த சைட்ல தான் இருக்கும். அப்ப ஷேடோ இந்த சைட்ல வரும், இந்த சைட்ல தான் ஷேடோ வரும், கரெக்டா? ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்கன்னா ஷேடோ விழுறது, ஏன்னா இந்த சைட்ல தான் ஒத்த, இந்த சைட்ல ஒருத்த நிக்கிறான், சரியா? ஏன்னா நான் என்ன சொல்ல, லெப்ட்ல விழுதுன்னு சொல்ல, ஷேடோ வந்து ஒருத்தருக்கு லெப்ட்ல விழுதுன்னு சொல்றேன், கரெக்டா? அப்போ இங்க ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்கான், அதே மாதிரி இங்க ஒருத்தன் நின்று பேசிட்டு இருக்கான், கரெக்டா? இந்த ரெண்டு ரெண்டு பேர் நிற்கும் போது ரெண்டு பேருக்கு ஷேடோ விழுது, ஆனா எந்த சைடுல விழுது, ரெண்டு பேருக்கு விழுது, ஒருத்தனுக்கு லெப்ட் சொல்றேன். அப்போ அந்த ஒருத்தனுக்கு லெப்ட் நான் சொல்லும்போது அது எந்த சைடா இருக்கும், இப்படி நிக்கிறது ஃபர்ஸ்ட் கரெக்டா, இது நிக்கிறது கரெக்டா ஃபர்ஸ்ட், அதான் எப்படி நிக்கிறோம், ஆப்போசிட் நிக்கிறோம், ஆனா நான் எழுதி இருக்கிறது கரெக்டான்னு கேக்குறேன். எப்படி நின்னா எனக்கு லெப்ட் சைட்ல ஷேடோ விழும், அதான் கேள்வி கேக்குறேன். இது ஒண்ணு.
இது பெரிய கஷ்டமான கஷ்டம்லாம் இல்ல, நம்ம டெய்லி லைஃப் நடக்கிற ஒரு விஷயம் இது. அதனால நீங்க திடீர்னு வந்து என்ன பெருசா எதுவும் கேட்கறான்னு சொல்லி நீங்க வந்து ஏதோ யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, இப்ப நான் எழுதிருக்கிறது சரியா தப்பான்னு கேக்குறேன். நான் இதே விஷயத்த இப்ப எழுதலாமா? அதாவது இங்க நிக்கிற மாதிரி, இங்க நிக்கிற மாதிரி எழுதலாமா? ஆப்போசிட் ஆப்போசிட், இது நார்த், இது சவுத், அப்புறம் ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சொல்லாமா? சொல்லுங்க இப்ப இது கரெக்டா, இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு ஷேடோ, வெயிலோட ஷேடோ ஒருத்தனுக்கு லெப்ட்ல விழுது, அப்ப எவனுக்கு லெப்ட்ல விழும்? நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல சூரியன் இருக்கு, கண்டிப்பா ஷேடோ வந்து ரெண்டு பேரும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு முழுசாவே முன்னாடி விழும், இவனுக்கு முழுசாக பின்னாடி விழும், இங்க யாருக்கும் லெப்ட்ல வராது, சரியா? ஆனா இங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ஷேடோ எங்கதான் விழும்? லெப்ட் கிடையாது, ரெண்டு பேரும் இந்த சைடு விழும். ஒருத்தனுக்கு லெப்டா இருக்கும், ஒருத்தனுக்கு ரைட்டா இருக்கும். இதுல யாருக்கு லெப்டா இருக்கும்? இந்த ரெண்டு பேர் யாருக்கு லெப்டா இருக்கும்? பாப்பமே தெரியுதா இல்லையா? சோ இவனுக்கு தான் லெப்டா இருக்கும், ஏன்னா நீங்க அந்த டைரக்ஷன் தானே இருக்கீங்க, அதுக்காக தான் அதை கொடுத்தேன். இல்லை வச்சுங்களேன், நான் அதை கொடுத்துருந்தேன், இதை கொடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன், நான் புரிய வைக்கணும், இதை கொடுத்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, புரியுறாங்க? அப்ப என்ன வருது எனக்கு? லெப்ட். அப்போ இவன் எந்த டைரக்ஷனை பார்த்து இருந்துட்டு இருக்கா? நார்த்த பார்த்து, ஆன்சர் நார்த், அவ்வளவுதான். என்ன சொல்லிருக்காங்க? காலையில ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, எதிர்க்க எதிர்க்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா உலகத்துல எந்த மொழியில வேணா, சரிங்களா? எந்த மொழி வேண்டாம், சரியா? ஆனா காலையில பேசிட்டு இருக்காங்க. இப்ப காலையில பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு லெப்ட்ல வந்து ஷேடோ விழுது, அதாவது அந்த நிழல் விழுது. அப்ப இன்னொருத்த எந்த திசையை பார்த்து பேசிட்டு இருக்கான்? ரெண்டு பேரும் எதிர் எதிர்க்க நின்று பேசிட்டு இருக்காங்க, இதுதான் கேள்வி. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப காலையில அப்படின்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து இந்த சைடு இருக்கு, அப்ப நான் இப்ப நின்று பேசிட்டு இருக்கேன்னா, சரியா, எனக்கு வந்து ஷேடோ வந்து இங்கதான் விழும், ஏன்னா இந்த இடத்துல சூரியன் இருக்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஷேடோ வந்து இப்படிதான் விழும். அப்ப எனக்கு இது ரைட்டு, கரெக்டா? இதே நான் இப்ப திருப்பி நின்று ஆப்போசிட் இருந்து பேசிட்டு இருக்கேன்னா, சூரியன் வந்து அகைன் எனக்கு இந்த சைட்ல தான் ஷேடோ விழும், எனக்கு இந்த சைடு லெப்ட். இப்ப நான் எந்த திசையா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இப்ப காலையில கேட்ட விஷயத்த அப்படியே சாயந்தரம் வச்சு கேட்கலாமா? சரியா, காலையில வச்சு கேட்டதா அப்படியே என்ன கேட்கலாம்? சாயந்தரம் வச்சு கேட்கலாம். அப்ப சாயந்தரம் வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் நின்றுட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு லெப்ட்ல விழுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கேள்வியில எக்ஸாம்ல கேக்குறாங்கன்னா, சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி வருமா, எது வரும்? இந்த மாதிரி வருமா, எது வரும்? நான் சொல்றது சாயந்தரம், சாயந்தரம் சொல்றேன், சாயந்தரம். நான் காலையில கேக்கல, சாயந்தரம். சாயந்தரம் அதான் கேக்குறேன், இதுதான் இதுதான் கேக்குறேன். சாயந்தரம் என்ன ஆகும்? ஈஸ்ட்ல இருந்து சூரியன் வந்து மறையது எந்த சைடு? வெஸ்ட் சைடு. இங்க வந்துருமா? அப்ப அப்படியே தானே இருக்கும். இப்ப லெப்ட் என்னவா மாறிடுது? ரைட்டா மாறும், ரைட் லெப்டா மாறும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதே டயக்ராம் தான் வருது. அப்ப காலையில சாயந்தரம் எதை வச்சு கேட்டாலும் ஆன்சர் மாற போகுது. அப்பனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இதை வரைஞ்சிட கூடாது. எது வரையணும்? இந்த ஒரு டயக்ராம் ஞாபகம் தான், வரைஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா சொல்றது? அவ்வளவுதான். சரி, அடுத்து பாக்கலாமா இல்லையா? டைரக்ஷன்ல தப்பலாமா? நடந்து போறான்
திரும்பி இப்படி நடந்து போறோம். சரியா? இப்போ இது ஆரம்ப இடம், இது முடிகிற இடம், ரெண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேள்வி கேட்பாங்க? ரெண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேள்வி கேட்டாங்க, பதில் என்ன? எவ்வளவு வருது? 10 + 10 + 10 + 10 எவ்வளவு வருது? 40. சோ 40 நம்ம பதில் சொல்றோம், கரெக்டா? கரெக்டா தப்பா? 40 சொல்றோமா? அது தப்பு. ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேசஸ், டூ பாயிண்ட். அதனால நீங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா தான் கணக்கு போடணும். சரியா? அப்ப ஸ்ட்ரெயிட்டா தான் கணக்கு போடணும்னா இதை நான் கண்டுபிடிக்கணும்ல. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இது ஒரு கோடு போட்டேன்னா, அப்புறம் இங்க பாருங்க எப்படி போடுறேன், அப்புறம் இந்த கோடு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன், எல்லாம் மீட் ஆயிடுமா? அப்ப ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா இல்லையா? புரியுதா சொன்னது? இப்படி ஒரு கோடு போடுறேன், அப்புறம் இப்படி ஒரு கோடு போடுறேன், எல்லாம் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிள். அப்ப ட்ரையாங்கிள் என்னன்னா என்ன, 90 degree ஆயிடுதா? அப்ப இங்க பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், கரெக்டா இல்லையா? அது பிரகாரம் என்னது, என்ன வரும்? எனக்கு இதான வேணும், இதான பெரிய சைடு. அப்ப இதோட ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் ஆட் பண்ணி ஸ்கொயர் கேட்டா ஆன்சர் வந்துருமா? கரெக்டா இல்லையா? இதோட ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் ஆட் பண்ணி ஸ்கொயர் கேட்டா ஆன்சர் கிடைச்சிருமா? இப்போ இதோட இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது இது வரைக்கும் 10, இது 10 இல்ல? அப்ப இதுவும் இதுவும் ஒண்ணுதானே? அப்ப இதுதான் 10, சரிங்களா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒண்ணுதானே? அப்ப இது என்னது? என்ன வரும் ஒரு வாட்டி வெளியில எடுத்துடலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 20 × 20, அதான அர்த்தம்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயம் ரெண்டு வாட்டி இருக்கோ அதுதானே ஒரு வாட்டி வெளியில் எடுக்கணும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயம் ரெண்டு வாட்டி இருக்கோ அதுதானே நம்ம ஒரு வாட்டி வெளியில் எடுக்கணும்? அப்போ ஒரு வாட்டி வெளியில் எதை எடுக்கணும்? 20 எடுக்கணும், கரெக்டா? 20√2 ஆன்சர் வந்துச்சா? அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, உள்ள இருக்க ரெண்டு ஸ்கொயரும் ஒரே மாதிரி வேல்யூவா இருக்குன்னு வச்சுக்க, இந்த சம்மந்தம் இல்ல எந்த சம்பா இருந்தாலும் சரி, உள்ள இருக்க ரெண்டு ஸ்கொயரும் ஒரே மாதிரி நம்பரா இருந்து வச்சுங்க, கண்ணை மூடிட்டு இது என்ன 20 தானே, 20√2 போடுங்க, ஆன்சர் வந்துடும். எந்த நம்பரா இருந்தாலும் சரி, சப்போஸ் உள்ள இருக்க ரெண்டுமே 30 ஸ்கொயர் 30 ஸ்கொயர், அப்ப என்ன வரும்? 30√2. 40 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் என்ன வரும் எனக்கு? 40√2. அவ்வளவுதான். வேற வேற நம்பர் வரும்போது நீங்க கேல்குலேட் பண்ணணும், ஒரே நம்பரா இருந்தா ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சோ எனக்கு இந்த மாதிரி மாடல கேட்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டன்ஸ் என்ன கேட்டுருக்க, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணா பாட்டி வருது, தரை வழியா டிராவல் பண்ணி போற டிஸ்டன்ஸ் கேட்கல, ஹெலிகாப்டர்ல நீங்க டிராவல் பண்ணா என்ன டிஸ்டன்ஸ், அதான் கேள்வி கேட்கறாங்க. அது இன்டெரக்டா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இட் இஸ் நாட் த மீனிங் ஆஃப் டிராவலிங் த்ரூ ரூட்ஸ், டிராவலிங் த்ரூ ரோட், டிராவலிங் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் டைரக்ட்லி த்ரூ ஹெலிகாப்டர் ஆர் ஃபிளைட், அதான் இங்க மீனிங், சரிங்களா? சகோ டைரக்டா நீங்க ஒன்னு பிளைட்ல போற மாதிரி அல்லது ஹெலிகாப்டர்ல போற மாதிரி, ஆனா ரோட்ல போறது கிடையாது. சகோ நீங்க அவங்க குத்துக்க மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சிருவீங்க, இந்த வரைவு ஒண்ணும் பெருசா கிடையாது. அவன் என்ன சொல்லப்போறான், ஒருத்தன் அவன் வீட்டுல இருந்து கிளம்புறான், சரியா? 2 hours வந்து ஈஸ்ட் வந்து 10 meters நடக்கிறான், அகைன் வந்து அவன் ரைட் திரும்பறான். பாருங்க, 2 hours ஈஸ்ட் இந்த சைடு 10 meters நடக்கிறானா, ரைட் திரும்பறான் 10 meters நடக்கிறானா, அகைன் வந்து அவன் லெப்ட் திரும்பறான் 10 meters நடக்கிறானா, அகைன் ரைட் திரும்பறான் 10 meters நடக்கிறானா. அப்ப ஆரம்பிச்ச புள்ளிக்கும் நிக்க புள்ளிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கேள்வி கேட்கலாமா? இப்ப இதே கேள்வி வேற மாதிரி கேட்கலாம், என்ன டைரக்ஷன் அவன் நின்றுட்டு இருக்கான் கேட்கலாமா? என்ன டைரக்ஷன் பேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கான் கேட்கலாமா? என்ன டைரக்ஷன் பேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கானா, இது என்ன ஆரம்பிச்சானா அவன் ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்தா அதே வந்து இப்ப எதை பேஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த சைடுல தானே பேஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த சைடு என்ன சைடு டைரக்ஷன் போட்டு பாத்துங்க, இது நார்த், இது சவுத், அவன் கீழே தானே பாத்துருக்கான். அப்ப என்ன டைரக்ஷன், அவ்வளவுதான். அப்ப எக்ஸாம்ல கேள்வி டைரக்ஷன் வச்சு கேள்வி கேட்டாலும் சொல்லலாம், எக்ஸாம்ல
டிஸ்டன்ஸ் வச்சு கேள்வி கேட்டாலும் சொல்லலாம். என்ன சொல்லுங்க? அதே மாதிரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிலோட டைரக்ஷன் வச்சு கேள்வி கேட்பாங்க, அப்பவும் சொல்ல தெரியும். சரியா? சரி, அப்ப நம்ம இப்ப எக்ஸாம்ல 2015 ஒரிஜினல் எக்ஸாம்ல கேட்டா கேள்வியை பார்ப்போம். புள்ள பண்ணலாமா? கேள்வி எடுத்துங்க. மோகன் started from point P. Mohan started from point P and walked 2 meters towards west. Mohan started from point P. Point P and walked 2 meters towards west. He then took a right turn. He then took a right turn and walked 3 meters before taking a left turn. And walked 5 meters. He finally took a left turn. Walked 3 meters. And stopped at point Q. How far is point Q from point P? How far is point Q from point P? Option 2 meters, 6 meters, 7 meters, 8 meters. கேள்வி என்னன்றத புரிய வைக்கிறேன், அப்புறமா நீங்க சம் சால்வ் பண்ணுங்க. மோகன் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் பி அண்ட் வாக்டு 2 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட். இப்ப கேள்வி பிரகாரம் அவன் பின்ற ஒரு புள்ளியில இருந்து கிளம்புறான், எந்த திசையை நோக்கி? வெஸ்ட். எவ்வளவு தொலைவு நடக்கிறான்? 2 meters நடக்கிறான். அடுத்தது, he then took a right turn and walked 3 meters before taking a left turn. அவன் என்ன பண்றான்? ரைட் டர்ன் எடுக்கிறான். சரியா? ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு எவ்வளவு தூரம் நடக்கிறான்? 3 meters நடக்கிறான். ஆமா, அதான் கொடுத்துருக்காங்க. 3 meters நடந்துட்டு அதுக்கப்புறம் அவன் திருப்பி லெப்ட்ல திரும்புறான். லெப்ட்ல திருப்பி எவ்வளவு தூரம் நடக்கிறான்னு கேள்வி கேட்டா 5 meters நடக்கிறான். இது எல்லாமே கேள்வியில கொடுத்துருக்காங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவனோட ஆரம்ப புள்ளிக்கும் கடைசியில் நிக்கிறானே அந்த புள்ளிக்கும் இருக்கிற இடைவேளை டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு ஃபார் இஸ் பாயிண்ட் கியூ ஃப்ரம் பாயிண்ட் பி? இதுதான் கேள்வி. Before taking a left, okay. He finally took a, left turn where he took a left turn. He finally took a left turn, walked 3 meters. That's where he took a left turn. Okay? No. Now, you don't know the meaning. உங்ககிட்ட க்வெஸ்சன் இருக்குல்ல, ஒருத்தர் அப்படியே க்வெஸ்சன் படிங்க, நான் சொல்ற மாதிரி அப்படியே படிங்க, ஆன்சர் வரும். படிங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் படிங்க. மோகன் ஸ்டார்டட் ஃப்ரம் பி அண்ட் வாக்ட் 2 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். பாருங்க, டுவர்ட்ஸ் வெஸ்ட். இப்போ 2 மீட்டர் நடந்துறான் ஃபர்ஸ்ட், கரெக்ட்டா 2 மீட்டர் நடந்துறான் டுவர்ட்ஸ் வெஸ்ட். அடுத்து, ஹி தென் டுக் a ரைட் டர்ன் அண்ட் வாக்ட் 3 மீட்டர். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 மீட்டர்ன்ற ஒரு வார்த்தை வந்துதா, அதுக்கு அப்புறம் ரைட்ன்ற ஒரு வார்த்தை வந்து, கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் எது வருது? 2 meters. அப்புறமா ரைட். சரியா? இப்ப ரைட்னா என்ன செய்யல? ரைட்னா என்ன செய்யல? மேலே கீழியா?
இங்க இருந்து இங்க அவன் நிக்கிறான் இப்போ 2 மீட்டர் வந்துட்டு இப்ப இப்போ மேலயா கீழயா என்ன பண்றாங்க சோ அப்ப எனக்கு 3 மீட்டர்ஸ் இந்த ஒரு நம்பர் வருது அடுத்து பிஃபோர் டேக்கிங் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ட் 5 மீட்டர் ஆ பிஃபோர் டேக்கிங் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ட் வாக்ட் அப்படி கொடுத்துட்டாங்க பிஃபோர் டேக்கிங் என்ன கொடுத்துட்டாங்க லெஃப்ட் டர்ன் வாக்ட் என்ன என்னன்னா இங்க தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் எத்தனை வாட்டி நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க அந்த ஆர்டரை பாருங்க அதுக்கு தான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வருதா அப்புறம் 3 நம்பர் வருதா அப்புறம் 5 நம்பர் வருதா அப்புறம் வேற என்ன நம்பர் இருக்கு பாருங்க புரியல எப்படி போறதுன்னு தெரியல ஆனா எனக்கு தெரியும் ரைட்ல போ லெப்ட்ல போ ரைட்ல போ லெப்ட்ல போ அதான் சொல்லிட்டு இருக்கான் கேள்வி படிக்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரியா அப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணி ஆன்சர் வந்துடும்ன்றேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது 2 வருதா அடுத்தது என்ன வருது எனக்கு 3 வருது அப்புறம் 5 அப்புறம் 3 அந்த ஆர்டர் அப்படியே வந்துச்சா 2 3 5 3 சரி அடுத்தது இப்போ அடுத்தது வந்து எங்கெங்கெல்லாம் திரும்பலான்றத சொல்லிட்டு வராங்களா ஆரம்பத்துல வந்து அவன் எந்த டைரக்ஷன் போறான் பெஸ்ட் ஆரம்பத்துல எந்த டைரக்ஷன் போறான் பெஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் அது மட்டும் டைரக்ஷன் இதுக்கப்புறம் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் தான் வரப்போகுது சரியா பெஸ்ட்க்கு அப்புறம் எனக்கு என்ன வருது டைரக்ஷன் ரைட் கரெக்டா அடுத்தது அந்த அந்த ரைட்டுக்கு அப்புறம் அடுத்தது எனக்கு என்ன வருது எனக்கு என்ன வருது லெப்ட் அப்புறம் அந்த லெப்ட்க்கு அப்புறம் எனக்கு என்ன வருது எனக்கு அகைன் என்ன வருது எனக்கு அகைன் லெப்ட் வருது கரெக்டா அப்ப மொத்தத்துல இந்த டைரக்ஷன் சம்ல எனக்கு வந்து நம்பர் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் டைரக்ஷன் அதுக்கப்புறம் லெப்ட் ரைட் இருக்கு ரைட்டா நீங்க குழந்தவே வேணாம் உங்களுக்கு சமய புரியல இப்ப சொல்றது அதே ஃபாலோ பண்ணீங்க ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட் இத ஃபாலோ பண்ணுங்க நீ கொடுத்துருக்கால இத ஃபாலோ பண்ணுங்க சரி இதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் சொன்னா பெஸ்ட் சரியா அடுத்தது எனக்கு ரைட் ரைட்னா அடுத்தது எனக்கு லெப்ட் லெப்ட்னா இந்த சைடு அகைன் லெப்ட்னா கீழே வந்தாச்சா அப்ப டைரக்ஷன் ஃபுல்லா இருந்துச்சா அதுக்கப்புறம் ஆரம்பத்துல அவங்க குடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதுங்க என்ன வேலை எனக்கு ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் 3 அப்புறம் 5 அப்புறம் அவ்வளவுதான் வந்துச்சா இதுக்கு என்ன கன்ஃபியூஷன் சம்மே போறது என்னன்னா அவங்க குடுத்துக்க ஆர்டர் பிரகாரம் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் மட்டும் எழுதுங்க டைரக்ஷன் அப்புறம் லெப்ட் ரைட் எழுதுங்க அதுக்கப்புறம் அவங்க குடுத்துக்க ஆர்டர் பிரகாரம் நம்பர் எழுதுங்க ஆன்சர் வந்துடும் நீங்க மாத்தி போறது அங்க ஒண்ணுமே கிடையாது என்ன சொல்லுங்க சார் பிஃபோர் லெப்ட் சார் சார் ஆஃப்டர் லெப்ட் சார் இதெல்லாம் யோசிப்பீங்க ரைட்டா ஆனா எதுவும் வேணான்ற உங்களுக்கு ஆன்சர் வரணும் அவ்வளவுதானே நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக விட தப்பு பண்ண விட ரைட்டா போதுமே ஆன்சர் வரும் சொல்றது புரியுதுங்களா அவங்க என்ன திசை ஆரம்பத்தில் மட்டும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் திசையை தான் கொடுத்துருப்பாங்க டைரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் வரும் இது அது அதே மாதிரி இது ஆரம்பத்துல இருந்தே நம்பர் தான் வரும் நான் சொல்ற மெட்டா புரியுதா சோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட பெஸ்ட் அதுக்கு அடுத்தது ரைட் மேல அதுக்கப்புறம் லெஃப்ட் அகைன் லெஃப்ட் இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட எனக்கு 2 அதுக்கு அடுத்தது 3 அதுக்கு அடுத்தது 5 அதுக்கு அடுத்தது இப்போ கேட்கிற கேள்வி இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் எண்டிங் பாயிண்ட் இதுதான் என்னது பி இதுதான் என்னது கியூ இப்போ ஆரம்பத்துல எண்டு என்னடா டிஸ்டன்ஸ் கேட்கிறாங்க எப்பவுமே டிஸ்டன்ஸ் கேள்வி கேட்டா ஸ்ட்ரைட் லைன் அப்ப ஸ்ட்ரைட் லைன் வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கரெக்டா இல்லையா அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னது எனக்கு 5 இது என்னது எனக்கு 2 அப்ப ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் 7 ஏன்னா இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்ப இது ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும் பேஸ் கரெக்டா இல்லையா அப்ப ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கா 7 7 மீட்டரா கிலோமீட்டரா சென்டிமீட்டரா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான்
சோ இதுல கன்ஃபியூஷன் இல்லல்ல. இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே கூடாது, வரவே வராது. என்ன சம் கொடுத்தாலும் கன்ஃபியூஷன் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எழுதிங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஒரு வாட்டி எழுதிங்க, அப்படியே அதை போடுங்க. அப்புறம் பிக்ஸ் பண்ணுங்க டிஸ்டன்ஸ், என்ன டிஸ்டன்ஸ் பிக்ஸ் பண்ணுங்க, அதாவது பிக்ஸ் பண்ணுங்க, அங்கே எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? அதே மாதிரி இந்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னா எந்த திசை கேட்கலாமா, இவனோட ஆரம்ப திசையில இருந்து அவன் எங்க இருக்கான்னு கேள்வி கேட்கலாமா. இப்போ இவன் ஆரம்பிச்சது இங்கயா, முடிக்கிறது இங்கயா, அப்ப எந்த திசை கேள்வி கேட்கலாமா? எந்த திசையில ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ அவன் நின்றுட்டு இருக்க இடம் அதோட திசை என்ன, அதாவது அவன் எந்த திசைய பாத்துட்டு இருக்கான்றது கேள்வி வேற. அவனோட இடத்துல இருந்து அவன் இப்போ போய் இருக்கிற இடம் எந்த திசை கேட்கறது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு இடத்துல நிப்பேன், நான் நடந்து போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிக்கிறேன்ல, அப்ப நான் என்ன, நான் எந்த திசையில் நான் நிக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டா நான் இந்த திசையில் நின்றுட்டு இருக்கேன், கரெக்டா? அதே நான் அங்க இருந்து ஆரம்பிச்சு நடந்து வந்தேன், அங்க இருந்து நடந்து இங்க வந்தாச்சு. இப்போ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிக்கிற இடம் எந்த திசை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா சொல்றது? சோ நான் அப்போ நான் எங்க இருந்து ஆரம்பிச்சனோ அந்த இடத்துல இருந்து நான் நிக்கிறது எந்த திசை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த கேள்வி கேட்க ஆன்சர் என்ன வரும், பெஸ்ட், அவ்வளவுதான். புரியுதுங்களா? சப்போஸ் இப்படி வருது, இதே தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நானே ஆட் பண்ணிக்கிறேன், சரியா? என்ன பண்றது பாருங்க, இந்த த்ரீன்றது பாருங்க, நான் ஃபைவ் கொடுத்துக்கிறேன், சின்ன பிரேக் எடுத்துப்போம்.